ஐயா வணக்கம்ங்கய்யா. இப்போ கொஞ்சம் பெரிய கேள்வி மாதிரி தான் கேட்குறேங்கய்யா. ஸோ நான் நிறைய குருநாதர் பார்க்கும்போது, நான் ரீசெண்டாக எனக்கு பிடிச்ச குருநாதனுங்கும் போது தண்டபாணின்னு ஒருத்தர். ஸோ அவர் வந்து மனதை வந்து லைக் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறாரு. ஸோ கான்ஷியஸ் மைண்டுங்கும் போது நாம் அவேர்னஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது, சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளோட ஹார்ட் டிரைவ் மாதிரி, நம்மளோட எண்ண பதிவுகள் தான் அங்கே பதிவு இருந்திருக்கு. சூப்பர் கான்ஷியஸ்னு அவர் சொல்கிறது வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனம், லைக் எல்லாமே அறிஞ்ச ஒரு மனங்கிற மாதிரி சொல்கிறார். அதை பற்றி அவர் தெளிவாக எழுதலை அந்த புக்கில். இது ரொம்ப 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆன புக்கு, ஃபோக்கஸுங்கிற புக்கில் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மைண்டுங்கிறது ஒரு ரூம் மாதிரி, லைக் அதில் நிறையா எண்ணங்கள் இருக்கலாம், பட் அவேர்னஸ்ங்கிறது வந்து லைட் மாதிரி. நம்ம அந்த மைண்டில் எங்கே கொண்டு போய் அந்த லைட்டை காட்டுறோமோ அங்கே நமக்கு அந்த சிந்தனைகள் தெரியும் அப்படிங்கிறாரு. பட் அவர் வந்து ப்ராக்டிஸை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். லைக் அவர் 20 வருஷமாக ஒரு மாங்காக இருந்தவர், லைக் அதை விட்டுட்டு இப்போ வந்து அமெரிக்காவில் அவர் 450 ஏக்கரில் அவர் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை அவர் வழி நடத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறோம், லைக் இப்போ எனக்கு என்னென்னா இப்போ டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, செயல் செய்யும்போது எனக்கு வேற எங்கேயோ எண்ணங்கள் வந்து அலைப்பாகுது. அவர் அந்த நம்ம 24 நேரமும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் கூடயே நம்ம பழகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு அது எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு வேறு எண்ணங்கள் வந்ததுன்னா அதுலேருந்து தவிர்த்து மறுபடியும் அந்த வேலைக்கு நம்ம வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு வேலையில் நம்மளால் ஃபோக்கஸ்டாகவே செய்ய முடியும். இல்லை நம்ம வந்து டிஸ்டர்ட் ஆகிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டு வந்து அதுக்கு ஒரு மலை மேலே நம்ம ஒரு நடக்கிறோன்னா ஒரு பாதை க்ரியேட் ஆகிடும் கொஞ்ச நாளில். ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்டர்ட் ஆகிட்டே இருந்தோம்னா அந்த பாதை க்ரியேட் ஆகிடும், நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும், அந்த பாதை தான் இவனுக்கு பிடிச்சிருக்க போலன்னு சொல்லி அந்த மைண்டை நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அந்த ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது அவர் சொல்கிற ஒரு கருத்து. அது எனக்கு வந்து ரொம்ப அந்த கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் சொல்லும்போது அந்த ப்ராக்டிஸ் தேவையில்லைன்னு சொல்லும்போது எனக்கு அது இப்போ இது வந்து என்ன சொன்னால், இது யோகான்ட்டு எடுத்துக்கிடுங்க. அதை இப்போ நீங்கள் அவர் சொல்கிறத வந்து தவறுன்னு நம்ம சொல்லலை, யோகா ப்ராசஸ்ன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. ஓகே, நம்ம செயல்களுக்கு இப்போ நீங்கள் செயல்களுக்கு தானே பயன்படுத்துகிறீங்க, செயல்களுக்கு யோகா தான் செயல்களோட சம்மந்தப்பட்டது. இல்லை, ஞானம் லிபரேஷன் தான் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான், ஸோ செயலோட சம்மந்தப்பட்டது இல்லை. ஓகே, ஸோ பட் ஞானம் அடையிறதும் நம்ம ஏதோ செயல், லைக் ஒரு செயலுக்காக தான் அகம்புறம்னு பிரித்தாலும் ரெண்டும் ரொம்ப கனெக்டடுங்க. நம்ம அகம்புறம்னே நாளைக்கு பேசுவோம், நீங்கள் அதோட நீங்கள் ரிலேட் பண்ணி பேசலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அகம்புறம்னுட்டு நம்ம பேசும்பொழுது அதோட ரிலேட் பண்ணிக்கலாம், ரிலேட் பண்ணாலும் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் தியானம் கூட பண்ணிக்கிடலாம், தியானம் பண்ணுறது கூட நீங்கள் செயலுக்கு உதவியாக இருக்கணும், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது வேறு, அதெல்லாம் யோகா ப்ராசஸோட சேர்ந்து. இல்லை, லைக் மைண்டில் வந்து நீங்கள் வந்து எண்ணம் வந்து தானாகவே வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் அது அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போகுதுங்கிறாரு. பட் இங்கே வந்து அந்த மைண்டில் வர எண்ணங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்க சொல்கிறாருங்க இல்லைங்களா. லைக் ஏன்னா மைண்டுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, நாம் தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை, அது இது எல்லாமே அந்த செயலுக்கு தானே, விடுதலைக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. விடுதலைங்கிறது வந்து நீங்கள் எல்லாத்தையும் விட்டுறது தானே, அங்கே எதையுமே நீங்கள் கையில் எடுக்கிறதே அவசியமே இல்லையே. அதனால தான் நம்ம அகம்னுட்டு பிரிக்கிறோம், புறம்னுட்டு பிரிக்கிறோம். புறத்தை பொறுத்த அளவில் நீங்கள் சில ரெகுலேஷன் பண்ணலாம், நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது எல்லாமே இருக்குது, எதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யக்கூடாதுங்கிற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் புறத்தில் வந்துடும். அகத்தை பொறுத்தளவில் அங்கே இயற்கை தான், அங்கே உங்களுக்கு விலையே கிடையாது.